ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க எம்பிஆர் சங்கர். இந்த நிகழ்ச்சி இது நம்ம ஆட்டம். ஸோ ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போனிருச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2018-2019 2020-2021 சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவை ரெண்டு தடவை இந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் நம்ம வந்து வீழ்த்திட்டு வந்த அணிங்கிறதுனால ஆஸ்திரேலியா இந்த தடவை எப்படியாவது வீழ்த்தணும்னு கடும் முயற்சியை பண்ணுவாங்க. அதை நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க மீடியா மூலமாக. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு பழைய பாக்கி இருக்குது. சொந்த மண்ணில் உலகக்கோப்பையை அவங்கள்ட்ட தாரவாத்து கொடுத்துருக்கோம் பெரிய பேர்கள் வந்து இந்த தொடர்ல இல்லை. சோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஆரம்பிச்சாச்சு. அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர் வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு மன நெருக்கடியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா கோலியை பத்தி அவர் இப்போ ஃபார்ம்லேயே இல்லை, ஆனால் ரொம்ப பிரைஸ் பண்ணி ஆஸ்திரேலியன் ஊடகங்கள்லாம் எழுதுனாங்க. இப்போ அங்க உள்ள ஒருத்தரே சொன்னாரு, ரொம்ப இது பண்ணாதீங்க, அவர் டென்ஷன் ஆயிட்டாருன்னா களத்துல வேற மாதிரி. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வர ஸ்ட்ராட்டஜி எம்பிஆர் இது வந்து சாதாரண இதெல்லாம் யூஸ் டு எங்க இந்தியா தகுதி பெறணும். இறுதி போட்டிக்கு போதுக்கான தகுதியான அணியா மாறிடுவோம். இது வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்குது, ஃபைனல்ஸோட ரிஹர்சலாக கூட கன்சிடர் பண்ணலாம் இந்த தொடரை. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்தியா வந்து 1-2 பொசிஷனில் இருக்கிறோம். ஆமாம், ஸோ ஃபைனலுக்கு அவங்க போகிறதுக்காக இப்போயே ஒரு ரிஹர்சல் பார்த்துக்கிற மாதிரி கூட நினைக்கலாம். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக தான் வந்து இருக்கான. இன்றைக்கி ஆரம்பம் எப்படி இருக்குது இந்த தொடர்? இல்லை, ஆரம்பம் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்மகிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கும். ஃபினிஷிங் சரியில்லைன்னு வடிவெடுத்துருந்த மாதிரி நம்மகிட்ட வந்து எங்கே போனாலும் ஓப்பனிங் கொஞ்சம் சுமாராக இருக்கும். நான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பட் இன்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் பர்த் இன்னைக்கு வந்து பர்த் கிரவுண்டில் வந்து நடக்கு. ஆப்டஸ் கிரவுண்டில் இன்றைக்கி பர்த்தில் நடந்துகிட்டு இருக்கும் போது என்ன அப்படி நல்லா சித்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிச்சு வந்து பேட்ஸ்மேன்களுக்கு இனிஷியலாக வந்து சப்போர்ட் பண்ணாது. அதாவது முதல்ல ஸ்டார்ட் அந்த பிச்சை பற்றி சொல்லும்போது பால் ரொம்ப பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற அதில் ஆஸ்திரேலியன் பிச்சஸே ஒன்று பார்த்திங்க, ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு பிச்சஸே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி பிச்சஸாக தான் இருக்கும். அதே குறிப்பாக வந்து இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா அது இனிஷியலாக பாலில் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பால் அடிச்சு போட்டால் நல்ல பவுன்ஸ் எடுக்கும், அவங்க சாதாரண போட்டாலே பவுன்ஸ் கிடைக்கும், அவங்க ரிலீஸ் பண்ணதோட எக்ஸ்ட்ரா பேஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ட்ராக்ஸ் தான் வந்து ஆஸ்திரேலியாவில் எப்போவுமே இருக்கும். பேட்டிங் ட்ராக்ஸோட கம்மி. ஆமாம், அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா இந்த மேட்ச் பெர்த்தில் இந்த கிரவுண்டில் ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாலை நல்லா தேய விடுற அளவுக்கு பொறுமையாக பேட் பண்ணுங்கள், அப்புறமா அடித்து ஸ்கோர் பண்ணுங்கன்னு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 450 வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. 500 இல்லை, அது இனிஷியலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 500 தாண்டி இருந்திருக்கு ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில், செகண்ட் இன்னிங்ஸில் 400, அப்படி படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் இந்த பால். இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் பர்டிகுலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது ரீசன்ட் பாஸ்டில் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லா இருக்குது. ஸோ ஆனால் நல்லா பாருங்க எம்பிஆர், நம்மகிட்டயும் நல்ல பேசர்ஸ் இருக்காங்க. ஆமாம், சி பும்ரா வேர்ல்டு நம்பர் ஒன் பவுலர், இன்றைக்கி அவர் கேப்டன் வேற. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டே தீர்வார். இன்றைக்கி அவருக்கு கூட கிடைக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை வந்து பயன்படுத்த வாய்ப்பு. அப்புறம் சிராஜ், ஸோ நிதிஷ் ரெட்டி, நிதிஷ் ராணா, ஸோ இந்த நாலு பேசர்ஸ் இருக்கிறாங்க. அஞ்சாவது ஆடட் அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம அனில் கும்ளே மாதிரிங்க, அவரை ஸ்பின்னராக எடுத்துக்கலாமா மீடியம் பேசராக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த பிச்சு. அவங்க மாற்றிப்பாங்க, பாலை டேர்னும் கொடுப்பாங்க, லூப்பும் கொடுப்பாங்க, பாலை வந்து அடிச்சும் போடுவாங்க, ஃப்ளாட்டாகவும் போட்டு விடுவாங்க. ஸோ அக்ஷர் பட்டேல்கிட்ட அந்த டெண்டன்சி உண்டு. ஒன்று வாஷிங்டன் சுந்தர பொறுத்தவரை அனில் கும்ளே மாதிரி நம்ம ஒரு பவுலராக மட்டும் இல்லை பேட்ஸ்மனாகவும் ஒரு நல்லா பார்த்தோம்னா தமிழ்நாடு டீமில் வந்து அவர் ஓப்பனிங் ஸ்லாட்லாம் ஆடி இருக்கிறாங்க. நிறைய
சதங்கள்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த மேட்ச் இன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இப்போ லஞ்ச் தாண்டி தான் இப்போ மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ராணா இருக்காரு, ராணா வந்து இந்தியாவில் நல்லா பவுல் பண்ணுவார், அவரோட இது ஆஸ்திரேலியா பிச்சில் இந்த பவுலிங் பிச்சுக்கு இன்னும் நல்லா எடுபடும். இல்லை நல்லா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மகிட்ட நிறைய வெரைட்டி ஆஃப் வந்து குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ செலெக்ஷன் கமிட்டி வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த ட்ராக்குக்கு யாரை செலக்ட் பண்ணி அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆடட் அட்வான்டேஜாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹார்திக் பாண்டியா வந்து இப்போ நிறைய ஆட்டங்களில் அவரை 2020 ஒன் டே ஃபார்மெட்டில் தான் குறைஞ்ச மேட்சில் தான் பார்க்க முடியுது. ஸோ அவரை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நிதிஷ் ரெட்டி, நீங்கள் சட்ரைசஸ் ஹைதராபாத் கூட அவர் அடிச்சு அடியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கூட ரீசெண்டாக இருந்த 2020 கூட அவர் விக்கெட்லாம் எடுத்தார், கடைசியாக முடிஞ்ச இதில் கூட பார்த்தோம் அப்படின்னா. ஸோ ஐபிஎல் 7 மேலே ஆரம்பிக்கும் போது இந்த மேட்சையும் கவனிப்பாங்க. இல்லை ஆமாம், இன்னும் ஐபிஎல் 7த்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி கூட நீங்கள் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்டார்ட்டை பற்றி நம்ம யாரும் ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம டீம் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு பேலன்ஸ் கொடுப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி நல்லா தெரிஞ்சுக்கங்க, வி ஆர் ஹேவிங் மோஸ்ட் குவாலிட்டி, ஏன்னா குவாலிட்டைஸ்டு பேட்ஸ்மேன் நம்மகிட்ட வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வந்து நம்ம கண்ட்ரிலையும் நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. ஈக்குவலி வி ஆர் ஹேவிங் பேஸ் ஆல்சோ. இன்னைக்கு வந்து முந்தி பார்த்தீங்கன்னா 140 மேலே போட்ட நல்லா கீழே பார்ப்பேன் பால் ஸ்பீட், ஜாகிர் கான் மட்டும்தான் வந்து 140 மேலே போகும். மற்ற எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ரைட்டாக ஃபாஸ்ட் மீடியம்னு போடுவாங்க, 129 130 இருக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டாகவே எந்த பவுலராக இருந்தாலும 140 ஹிட் பண்ணி தீர்வே கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், ஆஸ்திரேலியன் பத்திரிகையாளர்களை பற்றி பேசுனீங்க, அப்போ பும்ராக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, பவுல் போட்ட ஒரு ஃபாஸ்ட் மீடியம் பவுலராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் கேப்டன்ஷிப்புக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் அசால்ட்டாக ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. நான் 150 மேலே போடுற எண்ணெயை வந்து ஃபாஸ்ட் மீடியம்னு சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய கேப்டன்ஷிப்பை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டாக அப்படியே. ஓகே, பவுலிங்கில் வந்து நீங்கள் என்னை வந்து மட்டப்படுத்தி பேசுகிறீங்க, அதில் உங்களோட அசம்ஷன் தப்பு. 150 ப்ளஸில் நான் போட்டுக்கிட்டு இருக்கிற எண்ணெயை ஃபாஸ்ட் மீடியம்னு சொல்கிறீங்க நீங்கள், அப்போ உங்களுடைய கேள்வியில் உள்நோக்கம் இருக்குது. நீங்கள் மட்டம் தட்டுறீங்க தான் நம்மளால் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுற மாதிரி மெதுவாக ஏற்றி விட்டார். ஸோ அதே மாதிரி இன்னும் டாக்டிக்ஸ் நிறைய ஃபாலோ பண்ணப்படும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இந்த சீரீஸை பற்றி நம்ம நிறைய பேசத்தான் போகிறோம். இன்னொன்று என்னன்னா, இந்த கிரவுண்டை பொறுத்தளவில் வந்து ஆஸ்திரேலியா வந்து 3 மேட்ச் இதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருக்காங்க, மூணுலேயுமே அவங்க தான் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியா டாஸ் வின் பண்ணி எல்லாமே வந்து ஒரு டாக்டிக்ஸ் தான் எம்பிஆர். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ண அந்த டீம் கமிட்டி வந்து கூடுவாங்க. ஸோ அது எல்லா மேட்சும் நமக்கு ஃபேவராக இல்லாமல் போகிறதுனால அவங்களோட டிசிஷன் தப்பு, டீம் எஃபர்ட் தப்புன்னு நம்ம சொல்லி நம்ம வேகாக சொல்லிடலாம். பட் பிரெயின் பேக் வந்து நல்ல பெரிய அனாலிசிஸ் நிறைய அனாலிஸ்டிக்கல் டேட்டாஸ்லாம் எடுத்த பிற்பாடு தான் இந்த மேட்சுக்கு நம்ம டாஸ் வின் பண்ணால் என்ன செய்யணும், யார் அனுப்பணும், ஈவன் ஓப்பனிங் 1 விக்கெட் போனால் யார் அனுப்பணும், லெஃப்டா ரைட்டா எல்லாவுடைய பக்கா பிளானிங்கோட தான் நம்ம இறங்குவாங்க. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக இந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையை அவங்க தொட்டு பார்க்க கூட முடியாதனால அவங்க ரொம்ப ஒரு அடிபட்ட புலி மாதிரி வெளியோட காத்துட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை எப்படின்னா யங் டீமோட டெஸ்ட்டில் இறங்கியிருக்காங்களேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் விஸ்வரூபம் எடுப்போங்கிற மாதிரியான ஒரு உறுதியோட விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை இந்த ஸ்டார்டிங் விக்கெட் ஃபாலிங்கிறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் கூட செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து இந்தியா டீம் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும். தற்காலிக கேப்டன் தான் பும்ரா. ஸோ அவர் வந்து அந்த கேப்டன்ஷிப்லேயே ஒரு நிரந்தரமா டெஸ்ட்டுக்கு அவர் வைக்கலாமான்னு அங்கீகரிக்கிற அளவுக்கு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். நல்லா பார்த்தோம்னா எம்பிஆர் ராகுல் ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன், ஜெய்ஸ்வால் நம்ம கேட்க வேண்டாம் நல்லா ஆடிட்டு வராரு, ஒரு ஷிகர் தவான், ஒரு சௌரவ் கங்குலி அந்த ஸ்லாட்டுக்கு அவர் வந்து அவரை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு படிக்கல், தேவ்தூத் படிக்கல், அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசிக் பிளேயர் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம டீம் பேட்ஸ்மேனுக்கு வந்து இன்னைக்கு வேணா வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம யாரும் வந்து கான்ஃபிடன்ஸ் இழந்துட வேண்டாம். இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு டீம். நிச்சயமா வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ்ல சொன்னோம், நம்ம தான் 25 வருஷத்துக்கு இந்த டீம் தான் வேர்ல்ட் கிரிக்கெட் டாமினேட் பண்ணும்போது நம்ம பேசணும். அது வந்து T20ல நிரூபிச்சிட்டாங்க, கண்டிப்பா டெஸ்ட்லயும் நிரூபிக்க போறாங்க. நிச்சயமா இந்த தொடர் வந்து நெருக்கடியான ஒரு தொடரா இருக்கும். இந்தியன் டீமுக்கு வந்து நல்லா பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு தொடரா இருக்கும். நம்ம வந்து 3 மேட்சாவது குறைஞ்சது வின் பண்ணி இந்த சீரீஸ் அடிப்போம் எம்பிஆர். இது வந்து ஆசையா சொல்லுதோம், பிரெடிக்ஷனா இல்ல, ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய துணை பயிற்சியா இருக்கக்கூடிய வெட்டோரி, டேனியல் வெட்டோரி வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே கிளம்பி ஐபிஎல் 7th வந்துட்டாரு. அதை பெரிய விமர்சனம் பண்ணாங்க, நீங்க என்னங்க உங்க மேட்ச் அங்க நடக்குது அதை விட்டுட்டு நீங்க இங்க 7th வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, நான் வந்து எப்பயோ எங்க ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு எங்க டீம் பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க, இனிமேல் நாங்க இருக்கணும்னு அவசியமே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கூட அவங்க வந்து மீடியா மூலமா நம்ம ஆளை விடுக்கப்பா சாமி அங்க வந்திருக்கிற இந்தியா டீம் மத்த டீம்னால உட்காந்து சமாளிச்சிடலாம், இது இந்தியா டீம் எந்த நேரத்துல எப்படி விஸ்வரூபம் எடுத்து என்ன கேம் ஆடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி கூட நம்ம பேசலாம் ஆஸ் அன் இந்தியனா. ஸோ வந்து இந்த தொடர்ல வந்து ஒரு விறுவிறுப்பு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்
என்டர்டெயின்மெண்ட் ஒரு பக்கம், எல்லா உணர்ச்சிகள், அழுகை, கோபம், துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் கலந்த ஊருக்கான சீரீஸாக இது இருக்க போது. அது மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியாவுடைய தேசிய விளையாட்டு கிரிக்கெட்டு மற்ற ஊர் மாதிரி இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சாலும் கூட்டமாக உட்காந்து பார்ப்பாங்க, அது அவங்களோட ஸ்பெஷல். ஆஸ்திரேலியன் க்ரௌட்டை வந்து நம்ம எப்படி அவங்கள்ட்ட சில நெகட்டிவ் சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு யூனிஃபார்மிட்டி உண்டு. ஓகே, அந்த பவுண்டரி போச்சுன்னா சவுண்டே இருக்காது க்ரௌண்டில், அந்த விசில் சவுண்டெல்லாம் இருக்குது, அந்த கிளாப்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவும் அந்த ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பவுண்டரி போகும்போது அந்த புறாக்கள்லாம் அந்த கிரவுண்ட் பறக்கும், அது விஷுவலா பார்க்கறதுக்கும் ஒரு அந்த கிளாப்ஸ் ஒரு ஈவனா ஈவனா இருக்கும். அதுதான் அவங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்ட் மேட்சுக்கு உள்ள ஆடியன்ஸ் வந்து ஒரு ஜென்டில் ஆடியன்ஸ். ஸோ இந்த இவங்க வந்து என்னதான் தூண்டிவிட நினைச்சாலும் இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய விஷயங்களை அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு பிளேயர் கீழே விழுந்தா முந்திலாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருப்பாங்க, இப்போ ஒரு பிளேயரே போய் வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்லனு சொல்லி சிராஜ்லாம் ஒரு மேட்ச்சில் பேட்டை போட்டுட்டு முகத்தில் அடிபட்டுன்னு ஓடி போய் அந்த பிளேயர் தூக்க போனார். ஸோ அந்தளவுக்கு ஒரு அன்யூன்யம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்றைக்கி கேமில் இருக்குது அப்படிங்கிறது, விளையாட்டோட அந்த உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறனால இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி மூலமாக ஒரு நட்புணர்வும் பிறக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் இங்கே என்ன கத்துனாலும் நேரம் எங்கே வரணும், ஐபிஎலுக்கு வரணும். ஸோ வரும்போது நாங்கள் வந்து உங்களை கவனிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அரவணைச்சு. ஆனால் வெற்றியால் தான் அவங்களை நம்ம பயமுறுத்துவோமே தவிர வேற பேக்கெட் இல்லை. இதில் வந்து இந்த சீரியஸ் நம்ம தான் அடிக்க போகிறோம், முதலே சொல்லிட்டோம். அஞ்சு மேட்ச் இருக்கு எம்பிஆர். இந்த சீரியஸ் வந்து ஜான்வரி வரைக்கும் போகும்போது இப்போவுமே நம்ம இதை பற்றி நிறைய பேச போகிறோம். அடுத்து நமக்கு கிரிக்கெட்டில் நம்ம இந்த இதில் கூட நம்ம ஃபோக்கஸ் தமிழ் ரமேஷன் கூட நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணி உட்காந்து பேச போகிறாங்க, ஒரு டீமாக உட்காந்து நம்மளும் பேச போகிறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த கப்பு நமக்கு தான், நமக்கு தான் கப்பு முக்கியம் பும்ரா அப்படிங்கிற மாதிரி இந்த கப்பு நமக்கு தான், இந்த கப்பு அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சூரிய சிவகார்த்திகேயன் ஸ்டைலில் சொல்லி நம்ம முடிப்போம். மீண்டும் மற்றொரு இது நம்ம ஆட்டம் நிகழ்ச்சியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் எம்பிஆர் சங்கர். பாய்.